இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் தொடரணியினை மொத்தமாக கலரைகளுக்குள் அனுப்பிய பலஸ்தீனிய போராளிகள். போராளிகளுடன் நேரடியாக மோத முடியாமல் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை வீழ்த்த முடியாமல் லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கோளைகள். அச்சத்தினால் தடுமாறும் நெட்டன்யாகுவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவ தலைமைகளும். நீங்கள் எதிர்பார்க்கும் இடங்களிலும் எதிர்பார்க்காத பல இடங்களிலும் தாக்குதல்களை மேற்கொண்டு நாங்கள் உங்களை மொத்தமாக அழிப்போம். தொடரும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் உச்சக்கட்ட தாக்குதல்கள். அதிகளவான உளவாளிகளை தூக்கிலிட்டு வரும் ஈரானிய உளவுத்துறையினர். ஈரானின் ஐஆர்ஜிசி குதுஸ் படையினுடைய புலனாய்வு பிரிவினர் ஈரானின் 6 மாகாணங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உளவு தளங்களை கண்டுபிடித்துள்ளார்கள். அதாவது 6 மாகாணங்களிலும் செயற்பட்டு வந்த 12 மிக முக்கியமான உளவாளிகளை கைது செய்துள்ளார்கள். இந்த உளவாளிகள் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புடன் நேரடியான தொடர்புகளை வைத்துள்ளார்கள். மேலும் ஈரானுக்குள்ளே கலவரங்களை ஏற்படுத்துவதற்காகவும் பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் ஈரானின் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் சமூக ஸ்திரத்தன்மையையும் முழுமையாக சிதைப்பதற்காகவும் இந்த உளவாளிகள் வேலைத்திட்டங்களை மேற்கொண்டிருப்பதாகவும் ஐஆர்ஜிசி குதுஸ் படையினுடைய எங்களை எப்படியெல்லாம் படுகொலை செய்ய முடியுமோ அவ்வாறே படுகொலை செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஒரு பொழுதும் நாங்கள் பலஸ்தீனிய காரணத்தினை விற்றுக் கொடுக்க மாட்டோம். பலஸ்தீனிய தேசத்தினை விற்றுக் கொடுக்க மாட்டோம். பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவினை ஒரு பொழுதும் நாங்கள் விற்றுக் கொடுக்கவே மாட்டோம் என லெபனான் மக்கள் உணர்வு பூர்வமாக அவர்களுடைய நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எங்களை இலக்கு வைத்து எவ்வளவு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு இனப்படுகொலைகளை மேற்கொண்டாலும் நாங்கள் பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவை ஒரு பொழுதும் கைவிட மாட்டோம் என லெபனான் மக்கள் உறுதியாக இந்த செய்தியை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இந்த செய்தியானது ஹிஸ்புல்லா இராணுவத்தின் உறுதியையும் வெளிப்படுத்துகின்றது. ஹிஸ்புல்லா இராணுவத்தின் மீது லெபனான் மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையினையும் உறுதியையும் உறுதிப்படுத்துகின்றது. அடுத்து லெபனானில் இருக்கக்கூடிய அதிகளவான வெளிநாட்டவர்கள் தற்போது அவசரமாக வெளியேறி வருகின்றார்கள். அமெரிக்கா உட்பட அதிகளவான ஐரோப்பிய நாடுகள் லெபனானில் இருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலிருந்தும் அவசரமாக வெளியேறி விடுமாறு கோரிக்கைகளையும் எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளார்கள். ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளும் லெபனானில் இருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலிருந்தும் தங்களுடைய குடிமக்கள் அவசரமாக வெளியேறி விட வேண்டும் என கோரிக்கைகளை விடுத்துள்ளன. அத்தோடு ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற அமைச்சர் ஹசன் ஃபதுலுல்லா அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் நடத்தப்படுகின்ற இந்த போரானது புதிய கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. மேலும் எதிர்ப்பு போராட்டங்களின் போது தியாக தலைமைகள் வகித்திருக்கக்கூடிய பதவிகள் வெற்றிடமாக ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எப்போதும் தியாக தலைமைகளுடைய வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டும் ஆக்கிரமிக்கப்பட்டுமே காணப்படுகின்றது என்றும் அவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் படுகொலை தாக்குதலினால் வீரமரணமடைந்த தலைமைகளான இப்ராஹிம் ஆக்கில் மற்றும் அகமது வஹப் ஆகியவர்களுடைய வெற்றிடங்களுக்கு புதிய தலைமைகள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதனையும் அவர் உறுதி செய்துள்ளார். எனவே இந்த தலைமைகள் பல தசாப்தங்களாக பல தலைவர்களை உருவாக்கியுள்ளார்கள். மேலும் கடந்த 4 தசாப்தங்களாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் யுத்த களத்திலேயே இருக்கின்றார்கள். எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளை படுகொலை செய்தாலும் தளபதிகளை படுகொலை செய்தாலும் அவர்களுடைய வெற்றிடங்களை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இலகுவாக நிரப்பி விடுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தின் துணை பொதுச் செயலாளர் ஷேக் நயிம் காசிம் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரி எங்களுக்கு எதிராக எங்களுடைய மக்களுக்கு எதிராக 3 வலிமிகுந்த போர்க்குற்றங்களை செய்துள்ளது. பேஜர் படுகொலை தாக்குதல் மூலமாக 5000 மேற்பட்டவர்களை கொலை செய்வதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு திட்டமிட்டிருந்தது. ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரியின் திட்டங்கள் தோல்வி அடைந்துள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களில் அமெரிக்கா கால் முதல் தலைவரை ஆழமாக தொடர்பு பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவின் நடிப்பு நாடகங்கள் பயனற்றவை. தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மலைகளை வேண்டுமானாலும் நீங்கள் நகர்த்தலாம், ஆனால் நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து ஒரு பொழுதும் நகரமாட்டோம். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரியை நீங்கள் பயத்தினாலேயே இறந்து விடுவீர்கள். உங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள். நீங்கள் பலஸ்தீனிய
எதிர்ப்பை உலகளாவிய நிலைமைக்கு மாற்றியுள்ளீர்கள். நாங்கள் தற்போது வலுவாகவும் உறுதியாகவும் திரும்பியுள்ளோம். மேலும் யுத்த களமானது இதற்கு சாட்சியாகவே இருக்கும். காசா மீதான போர் முடியும் வரை லெபனானின் ஆதரவு முன்னணி எவ்வளவு காலம் எடுத்தாலும் தொடரும். உங்களுடைய குடியேறிகள் மீண்டும் வடக்கு பிரதேசத்திற்கு திரும்ப மாட்டார்கள். மாறாக அவர்களில் அதிகமானோர் மேலும் இடம்பெறுவார்கள். அனைத்து இராணுவ சாத்திய கூறுகளுக்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். நீங்கள் நிச்சயமாக இந்த முடிவுகளை பார்ப்பீர்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரிக்கு எவ்வாறு பதிலளிப்போம் என்பதனை நாங்கள் குறிப்பிட மாட்டோம். திறந்த கணக்கிடல் போர் என்கின்ற தலைப்பில் இந்த புதிய கட்டத்திற்குள் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். எதிரியினுடைய ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் தீவிரமான தாக்குதல்களுக்குமான கணக்கினை நாங்கள் திருப்பிக் கொடுப்போம். தற்போது நாங்கள் பெட்ரியிற்கு வெளியே இருந்து மோதலை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம். மேலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடங்களிலும் எதிர்பார்க்காத இடங்களிலும் தாக்குதல்களை மேற்கொண்டு சண்டையினை மேற்கொண்டு உங்களை முழுமையாக அளிப்போம் என ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் திறந்த கணக்கீட்டு போருக்குள்ளே நுழைந்துள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதலுக்கான சரியான கணக்கை திருப்பிக் கொடுப்பதற்காக ஆரம்பித்துள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எவ்வாறு தாக்குதல்களை மேற்கொள்கின்றதோ அதே போன்ற கணக்குகளை வழங்குவதற்கு தயாராகியுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் இதற்கு பிறகு பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். தற்போது ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய புதிய கட்டமானது இதனை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து நேற்று மாலை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான தளமான ரமாத் டேவிட் விமான தளத்தினை இலக்கு வைத்து தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். பாதி ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் குறித்த விமான தளத்தினை பதம் பார்த்திருந்தார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த விமான தளமானது மிகப்பெரிய சேதத்திற்குள்ளாகி இருப்பதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்களில் இருந்து சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அது மட்டுமல்லாமல் அழிக்கப்பட்ட டேவிட் விமான தளத்தினுடைய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியாக இருந்தன. இருப்பினும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அவசரமாக அந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களை முழுமையாக நீக்கிவிட்டது. மேலும் செயற்கைக்கோள் புகைப்படங்களை வெளியிடக்கூடிய நிறுவனங்களுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்பான அனைத்து விதமான செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் முழுமையாக நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதாவது ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளையும் இதற்கு பிறகு ஏற்பட போகின்ற இழப்புகளையும் முழுமையாக மறைப்பதற்காகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு செயற்கைக்கோள் புகைப்படங்களை வெளியிடக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த தடைகளை விதித்துள்ளது. அத்தோடு நாங்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக முழுநில போரொன்றினை ஆரம்பித்து விட்டோம். வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களை மீளக்கூடிய அமர்த்துவதற்காக ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக லெபனானுக்கு எதிராக அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றோம். குறுகிய காலத்திற்குள்ளேயே ஹிஸ்புல்லா ராணுவத்தினரை சரணடைய வைப்போம் என வீராப்பான கருத்துக்களை வெளியிட்ட நெட்டன்யாகுவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளும் தற்போது இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். நாங்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான முழுநில போருக்குள்ளே அவசரமாக நுழையாமல் அவசரமாக ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக முழுநில போரொன்றினை ஆரம்பிக்காமல் படிப்படியாக ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக லெபனானுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளும் நெட்டன்யாகுவும் தெரிவித்துள்ளார்கள். ஓரிரண்டு வாரங்களுக்குள் உக்கிரமான வான்வழி தாக்குதல்களையும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தலைமைகளை அதிரடியாக படுகொலை செய்து தளபதிகளை அதிரடியாக படுகொலை செய்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினை முழுமையாக சரணடைய வைப்பதற்காக வருகை தந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதிகள் தற்போது மெதுமெதுவாக ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் மெதுமெதுவாக லெபனானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கப் போவதாகவும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் வழங்கிய பதிலடி தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளும் போர்க்குற்றவாளி நெட்டன்யாகுவும் தகுந்த பாடத்தினை கற்றுக் கொண்டுள்ளார்கள் என்பதனை இந்த தகவல்களில் இருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த யுத்தமானது குறுகிய கால யுத்தமல்ல, மிக நீண்ட கால யுத்தமாகவே இருக்கப் போகின்றது என்பதனையும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தரமான துல்லியமான அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளுக்கும் போர்க்குற்றவாளி நெட்டன்யாகுவுக்கும் புரிய வைத்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தலைமை அதிகாரிகளில் ஒருவரான மேஜர் ஜெனரல் பென் எலியாகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனானில் தகவல் தொடர்பு சாதனங்கள் வெடித்து சிதறியதற்கு பிறகு இஸ்ரேலிய ராணுவம் லெபனான் மீது பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தியிருக்க வேண்டும். லெபனானுக்கு எதிரான முழுநில போரினை அவசரமாக ஆரம்பித்து ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான போரை அவசரமாக மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை. ஏனென்றால் இஸ்ரேலிய ராணுவம் ஒரு முழுமையற்ற நடவடிக்கைகளினால் காசா மற்றும் லெபனான் போர் முனைகளில் சிக்கிக் கொண்டுள்ளது. மேலும் அரசியல் தீர்வையோ அல்லது விரிவான போரையோ முழுமையாக மேற்கொள்வதற்கு இஸ்ரேலிய ராணுவத்தினால் முடியாது. இஸ்ரேலிய ராணுவம் தற்போது முழுமையாக சிக்கிக் கொண்டுள்ளது. இராணுவ அழுத்தத்தின் மூலமாக ஹமாஸை அகற்றுவது, பணைய கைதிகளை மீள பெற்றுக் கொள்வது மற்றும் எல்லையில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை முழுமையாக வெளியேற்றுவது என்கின்ற இலக்குகளை இஸ்ரேலினால் அடைய முடியவில்லை. தற்போது நாங்கள் எப்போது முடிவடையும் என்று தெரியாத தொடர் சோர்வு நிலையில் இருக்கின்றோம் என அவர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளும் நெட்டன்யாகுவும் வீராப்பான கருத்துக்களை ஊடகங்களில் வெளியிட்டாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய உண்மையான நிலைமை இதுதான் என்பதனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளபதியே வெளியிட்டுள்ளார். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அல் மராஜ் தளத்திலே பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தது. இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொள்ளக்கூடிய பயிற்சிகளை அவதானித்த ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றினை இலக்கு வைத்து அதிரடியான கவசதிர் பேவுகணை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் முழுமையாக வெடித்து சிதறி அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தினை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்
தாக்குதலில் மாத்திரம் குறைந்தது 8க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் லெபனான் ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஜாலலம் வனப் பிரதேசத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து அதிரடியான கவசதர் பேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஆனால் இன்று காலையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. தெற்கு லெபனான் பிரதேசத்தையும் கிழக்கு பிரதேசத்தையும் இலக்கு வைத்து கிட்டத்தட்ட 120க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த வான்வழி தாக்குதலின் மூலமாக குறித்த பிரதேசங்களிலே 11 பேர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஒருவர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த பயங்கரவாத வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தது. அதாவது தெற்கு லெபனானிலே இருக்கக்கூடிய வீடுகளிலும் குடியேற்ற கட்டிடங்களிலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இவ்வாறு தான் ஏவுகணைகளையும் வெடிமருந்துகளையும் மறைத்து வைத்துள்ளார்கள் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒரு வடிவமைக்கப்பட்ட காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தது. காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு யுத்தத்தினை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்திலும் இவ்வாறு வடிவமைக்கப்பட்ட காணொலிகளை வெளியிட்டிருந்தது. அல்ஷிஃபா மருத்துவமனைக்கு கீழால் ஹமாசினுடைய மிகப்பெரிய தலைமையகம் காணப்படுவதாகவும் சுரங்கவழி பாதைகள் காணப்படுவதாகவும் வடிவமைக்கப்பட்ட காணொலிகளை வெளியிட்டிருந்தது. மேலும் இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காணொலிகளை வெளியிட்டதற்கு பிறகே பலஸ்தீனிய பொதுமக்கள் மீதான தாக்குதல்களையும் வைத்தியசாலைகள் மீதான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதை நியாயப்படுத்துவதற்காகத்தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இவ்வாறான போலியான வடிவமைக்கப்பட்ட காணொலிகளையும் வெளியிடுகின்றன. கடந்த 2 நாட்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தரமான பதிலடிகளை வழங்கி வருகின்றார்கள். மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் கட்டுப்படுத்தவும் முடியவில்லை. எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கோழைகள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினை பலவீனப்படுத்துவதற்காக லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்துள்ளார்கள். இதற்கமைவாக இன்று மாலை லெபனானை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 300க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்கள் அனைத்தும் தெற்கு லெபனானுடைய வீடுகளை இலக்கு வைத்தும் குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்துமே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலின் மூலமாக இனப்படுகொலை செய்யப்பட்ட லெபனான் பொதுமக்களுடைய எண்ணிக்கையானது 120ஐயும் தாண்டியுள்ளது. அது மட்டுமல்லாமல் 450க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் படுகாயம் அடைந்திருப்பதாக லெபனானினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எவ்வாறு இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்கின்றதோ அதே போன்றே தற்போது லெபனானிலும் இனப்படுகொலை தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த இனப்படுகொலை தாக்குதல்களை தொடர்ந்து எல்லை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஐநாவின் அமைதி படைகள் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வடக்கை நோக்கி இடம்பெயருமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான மக்கள் தற்போது வடக்கு பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்ந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு அரை மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ரஃபேல் தொழிற்சாலையினுடைய ஏனைய கிளைகளையும் இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் ரஃபேல் ராணுவ தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய ஏனைய கிளைகளும் மிகப்பெரிய சேதத்திற்குள்ளாகி இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் கீழ்கலிலே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோலானே சுற்று வட்டாரத்தை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தினர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தற்போதும் இரு தரப்பினருக்கும் இடையில் உச்சக்கட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்றிரவும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தரமான கணக்குகளை திருப்பிக் கொடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. லெபனானிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை அதிகப்படுத்தியதை போன்று காசாவிலும் வான்வழி தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது. கடந்த 24 மணித்தாலத்திற்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 9 இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்களினால் 34 பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் ரஃபா பிரதேசத்திலே உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக ரஃபாவின் கிழக்கு பிரதேசமான அல் ஷவுகா பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கி அலக்ஸா படையினர் கெரில்லா போர் முறையின் மூலமாக 3 மெர்காவா போர் தங்கி வாகனங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த போர் வாகனங்களுடன் வருகை தந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இவர்களை அள்ளிச் செல்வதற்காக ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றும் வருகை தந்துள்ளது. இதன்போது அலக்ஸா படையினர் நசல் வெடிகுண்டை பயன்படுத்தி அந்த ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் மொத்தமாக வெடிக்க செய்துள்ளார்கள். அடுத்து அல் ஷவுகா பிரதேசத்திலே களமிறங்கி அல் கசாம் படையினர் டெலிவிஷன் வெடிகுண்டை பயன்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு ஒரு தரமான பொறி இணை வைத்துள்ளார்கள். இந்த பொறியிலே சிக்கிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படையானது மொத்தமாக வெடித்து சிதறியுள்ளது. மேலும் குறித்த பிரதேசத்தில் ஷவாஸ் வெடிகுண்டையும் யாசின் ஏவுகணையையும் பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அழித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஜோர்ஜ் வீதியிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தொடரணி ஒன்று பயணித்துள்ளது. 3 புல்டோசர் வண்டிகள், 2 மெர்காவா போர் தங்கி வாகனங்கள் உட்பட ஒரு மிகப்பெரிய தொடரணி ஒன்று குறித்த பிரதேசத்தினூடாக பயணித்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் அதிரடியாக களமிறங்கி அவர்களை சுற்றி வளைத்து பொறி வைத்து தாக்கியுள்ளார்கள். ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாகவும் ராதியா வெடிகுண்டின் மூலமாகவும் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இந்த பொறியிலே சிக்கிய 3 புல்டோசர் வண்டிகளும் 2 மெர்காவா போர் தங்கி வாகனம்
வாகனங்களும் வெடித்து சிதறியுள்ளன. அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கல்லறைகளை முத்தமிட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் மாத்திரம் 15 அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கலாம் என அல்குது சூடகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து உமர் அல் காசிம் படையினரும் முஜாஹிதீன் படையினரும் ஒன்றிணைந்து ரஃபாவின் கிழக்கு பிரதேசமான அல் ஷவுகா பிரதேசத்தில் 2 மெர்காவா போர் தங்கி வாகனங்களை ஆர்பிஜி ஏவுகணை மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 இன்று மாலை 6 வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 8 மெர்காவா போர் தங்கி வாகனங்களும் 4 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப்ஸ் கெரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. 35 அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.